தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு பலாக்கா கறி பார்க்க போறோங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த கறி அவ்வளோ பிடிக்கும். பலாக்காவை வச்சு இந்த கறி நான் இங்கே செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இந்த மாதிரி பிஞ்சு பலாக்காவை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பலாக்காயில தான் நம்ம இந்த கறி செய்ய முடியும். கொஞ்சம் பலாக்கா பெருசாயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சொலை வந்துருங்க, அதில் வந்து நம்ம செய்ய முடியாது. அந்த சொலையிலையும் ஒரு டிஷ் செய்யலாம், அதை நான் அப்புறமேட்டுக்கு நான் காட்டுறேன். இது பாருங்க இந்த அளவுக்கு வந்து நான் இந்த பலா பிஞ்சு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிடணுங்க. இந்த மாதிரி பாருங்க நான் சீவி வச்சிருக்கேன். இந்த இந்த தோல் வந்து இந்த அளவுக்கு இப்படி இதை மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு உள்ள வந்து தண்டு இருக்கும், உள்ள இந்த தண்டியும் வந்து நம்ம கட் பண்ணிடணும். அதில் வந்து அந்த அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் குக்கரில் வச்சு வேக வைக்கணும். நான் வந்து அதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பாருங்க பலாக்கா வந்து இந்த அளவுக்கு தான் கட் பண்ணி வைக்கணும். இப்படி பாருங்க இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி இதை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கர்ல வந்து ஒரு விசில் விட்டு நம்ம வேக வச்சு இதை நான் இப்படி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது தாளிப்புக்காக நான் வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு நான் இப்ப சொல்றேன். அடுத்தது இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது மிளகாய் தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி எடுத்து நம்ம சோம்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி தாளிச்சு இந்த கறி இந்த செட்டிநாடு பலாக்கா கறி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கோம், அதை வந்து நம்ம இதில் போட்டுருக்கோம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச தக்காளி போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சாலும் இந்த மிளகாய் தூள் இது வந்து இதுலேயே போட்டுடலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் வந்து கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கோம், இதையும் வந்து இதுவே போட்டு இப்போ நம்ம போட்ட மசாலோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் சோம்பு அரைச்சது இதை வந்து இதில் ஊற்றிடலாம். எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் மசாலா தேங்காய் எல்லாம் ஊத்திட்டோம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச இந்த பலா வந்து இந்த பலாக்காயை வந்து நம்ம வந்து இதில் போட போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு இந்த எண்ணெய் வந்து மேலே வரும்போது இப்போ வந்து இது நம்மளுக்கு ரெடி ஆயிடும். அப்போ நம்ம இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பராக டேஸ்டியான பலாக்கா வச்சு ஒரு செட்டிநாடு கறி உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. சூப்பர் அடிபடியாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சொல்லப்போனால் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. இது உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.